நிறைய பேர் நியூஸ் கேட்டிருப்பீங்க, செய்திகள் தெரிந்திருக்கும். அந்த ஒரு கன்னியாஸ்திரி ஒரு பிள்ளைய கொடுமைப்படுத்தினாங்கன்னு, அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டதாகவும், அந்த சகோதரி அந்த தாயார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் நமக்கு கடந்து வருகிறது. நம்ம ஜெபம்ன போகிறோம், நானா நான் கர்த்தருக்குள் ரொம்ப தாழ்மையாகவும் மிகுந்த மன தைரியத்தோடும் சொல்லுவேன், தேவன் இந்திய தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த தங்களுடைய வாலிபங்களை கரையம் பண்ணி கர்த்தருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு போன கன்னியாஸ்திரிகள் இந்தியாவில் இல்லாதிருந்திருந்தால் நம்மை போன்ற பெண் பிள்ளைகள் இந்த தேசத்துல வாழ்ந்திருக்கவும் முடியாது. இந்த தேசத்துல நல்ல சமுதாயத்துல வாழுகிற ஆண் சந்ததிகளை உருவாக்கி இருக்கவும் முடியாது என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். நான் தைரியமாய் சொல்லுவேன், ஜெபிக்க போகிறோம். அவங்க ரொம்ப கரையும் உள்ளவர்கள் கன்னியாஸ்திரிகள், ஆர்சி திருச்சபையில இருக்கிற கன்னியாஸ்திரிகள் அதிக கரையும் உள்ளவர்கள். நான் அவர்கள் படித்த பள்ளிக்கூடங்களை படித்திருக்கிறேன். அவங்க பூ வைக்க மாட்டாங்க, ஆனா நாங்க பூ வைக்கிறதுன்னு அவங்க எங்களை பேசுவாங்க. நாங்க அழகா இருக்கணும்னு விரும்புவாங்க, எப்பொழுதும் முகம் கழுவி அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு விரும்புவாங்க, நல்ல வஸ்திரணியணும்னு விரும்புவாங்க. ஏழையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நாட்களுக்கு உரிய மாடனான வஸ்திரங்களை அவர்கள் எடுத்து கொடுத்த கன்னியாஸ்திரிகளை நான் அறிவேன். அப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவர்கள் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுவதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் அவர்கள் மனதின் மன உளைச்சலுக்கு ஆளாவதும் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாய் வளர்ந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வயதான கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள். சில வருடங்களுக்கு முன்பாக கன்னியாஸ்திரிகள் நடு ரோட்டில் ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த அவலங்கள் இந்த தேசத்துல காணப்படுதே. கொஞ்சம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதிலும் கர்த்தருக்காக பணி செய்யும்படி புறப்பட்டு போன கன்னியாஸ்திரிகளுக்காக அவங்க எந்த திருச்சபையில இருந்தாலும், அவங்க எந்த டினாமினேஷன்ல இருந்தாலும், தேவன் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியா, அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படியா எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே, நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. எங்க இந்தியா முழுவதிலும் இருக்கிற திருச்சபையில இருக்கிற கன்னியாஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆர்சி திருச்சபையில இருக்கிற கன்னியாஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை நேசித்து, இந்த தேசத்தினுடைய ஜனங்களில சிறுமைப்பட்டவர்களை நேசித்து, மனநில பாதிக்கப்பட்டவர்களை நேசித்து, குஷ்டரோகிகளை ஆண்டவரே சிநேகித்து, ஆண்டவரே கைவிடப்பட்ட பெண் பிள்ளைகளை நேசித்து, குடிகாரர்களை நேசித்து, அவங்களை கூட மனம் திரும்பணும்னு ஆண்டவரே. அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. அவங்க நல்லா சாப்பிடுறது இல்லப்பா, அவங்க நல்ல வஸ்திரங்கள் உடுத்துறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை அவங்க கொஞ்சம் கூட அனுபவிக்கிறது இல்லை ஆண்டவரே. இப்படி கரையமாய் வாழுகிற ஆண்டவரே, திருச்சபைகள்ல இருக்கிற கன்னியாஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மேல உங்க தயவுள்ள கரம் வந்து அமருவதாக, அவங்க மேல உங்க தயவுள்ள கரம் வந்து அமருவதாக ஆண்டவரே. அவங்களுக்கு விரோதமாய் இந்த நாட்கள்ல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன். எல்லா பாதாளத்தின் ஆவிகளும் வெட்கப்படத்தக்கதாய், வெட்கப்படத்தக்கதாய், வெட்கப்படத்தக்கதாய். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்துல கிரிகை செய்வாராக, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்துல கிரிகை செய்வாராக. கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிற அந்த தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே பூரண சமாதானமும் மன தைரியமும் அழைத்த அழைப்புல நிலைத்திருக்கிற பரிபூரண கிருபையும் அந்த தாயாருக்கு உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கன்னியாஸ்திரிகளாய் இருந்து கர்த்தருடைய சேவையை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவங்க தொடர்ந்து பணி செய்யத்தக்கதானே மன தைரியமும் பலனும் நம்பிக்கையும் அநேக மனிதர்களுடைய கண்களுடைய தயவும் அவர்களுக்கு உண்டாயிருக்கணும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை கனமன்னிங்கப்பா, உங்க நாமத்தை கனமன்னிங்கப்பா. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் அப்பா. ஓ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.